தமிழ்நாட்டுல பலருக்கும் தெரியாத ஒரு அதிசயம், நிலால இருக்கிற மண்ணுக்கு இணையான ஒரு மண் நம்ம ஊர்ல இருக்கு. சித்தம்பூண்டி அனார்த்தோசைட் காம்ப்ளெக்ஸ். சந்திரன் இருக்கக்கூடிய மண்ணுக்கு இணையான மண் நம்ம நாமக்கல் பக்கத்தில் இருக்கு. அவனை இப்போ ஆய்வு பண்ணுறான். சந்திரனுக்கு போகிறதுக்கு ஆய்வு எங்கே பண்ணுறான்னா சித்தனப்பூண்டின்ற இடத்துல நாமக்கல் ஆய்வு பண்ணுறான். ஏன்னா சந்திரனுக்கு இணையான மண் இங்கே இருக்கு. உலக மக்கள் தன்னுடைய தேடலுக்கு இங்கே தான் வந்தாகும். இந்த தேடலோட நான் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டிக்கு போனேன். ஆரம்பத்தில் சாதாரணமாக வயல்வெளியாக காட்சி தெரிஞ்ச இந்த ஊர் ஒரு கட்டத்துக்கு பிறகு மேப்பில் பார்த்த மாதிரி ரொம்பவே ரெண்டு பக்கமும் வெள்ளையாக இருந்துச்சு. இது மாதிரியான ஒரு நிலப்பரப்பை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த ஊருக்கும் இந்தியாவுடைய இஸ்ரோ அமைச்ச சந்திராயன் டூவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த ஊருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ரொம்பவே ஆச்சரியமான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரு, ரொம்பவே சுவாரஸ்யமான பலருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த சித்தம்பூண்டி. நிலாவில் இருக்கக்கூடிய மண், அந்த மண்ணுடைய அதே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய மண் இந்த சித்தம்பூண்டியில் இருக்கக்கூடிய மண். நீங்க எங்க பார்த்தாலுமே ஒரு கலரே வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இந்த மண்ணை பயன்படுத்தி தான் சந்திராயன் 2 ஏவுவதற்கு முன்னாடி அது எப்படி நிலவுல இறங்கினா ஒரு ரியாலிட்டியா இருக்குமோ அதே மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காக இங்கிருந்து மண்ணை கொண்டு போனாங்க. நீங்க கூகுள்லயே சித்தம்பூண்டி அனார்த்தோசைட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அதை பத்தின டீடைல்ஸ் நிறைய இருக்கு. இதோட வரலாறு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 1950களே இது தொடர்பாக ஒரு பிரீஃபான ஒரு ரிசர்ச்சை ஏபி டாக்டர் ஏபி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த ஒரு ஜியாலஜிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறும் இருக்கு. இரண்டாம் உலக போர், இரண்டாம் உலக போர் அப்போ இங்கிருந்து சில பாறைகளை மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனான சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு கொண்டு போய் இதிலிருந்து ஒரு வகையான ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி, அலுமினியம் பை ப்ராடக்ட் மாதிரி எடுத்து அதிலிருந்து துப்பாக்கிக்கு தேவையான அந்த ரவைகள்லாம் தயாரிச்சு இரண்டாம் உலக போறப்ப பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கு. அதாவது நிலாவோட மண் அப்படிங்கறது வெறுமனே இந்த மண் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய பாறைகள் அதுதான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. குறிப்பா இது போன்ற பாறைகள், இது போன்ற பாறைகள்ல இருந்துதான் இவங்க சொல்லக்கூடிய அனார்த்தோசைட், எக்லோஜைட், குரோமிடைட் போன்ற மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இஸ்ரோவுக்கு இது என்ன பண்ணாங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட 50 டன் அளவுக்கு இந்த மாதிரி பாறைகளை வந்து பவுடர் ஆக்கி இங்கிருந்து லாரி மூலமா வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்டிங் சென்டருக்கு வந்து கொண்டு போனாங்க. ஸோ இந்த நிலத்தோட பேட்டர்னே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய கல்லுகள்லாம் வந்து பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான கல்லா இருக்கும். ஓகே, இதுதான் ஃபுல்லா. ஸோ இங்க நிறைய நிறைய வித்தியாச வித்தியாசமான வகையில கற்கள்லாம் இருக்கு. இதுல அப்படியே பயணம் செஞ்சு மேப்ல நல்லா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போனேன். ட்ரோன்ல பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மண்ணோட கலரை பார்த்தீங்களா? இப்போ நான் ரொம்ப மேப்பில் பார்த்து ரொம்ப டென்ஸ் ஒயிட் கலர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து பூமி மாதிரி இல்லை, அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்களால் வந்து தொடர்ந்து கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே
பல்வேறு கட்டமாக வந்து ஆராய்ச்சி செஞ்சப்பட்டு வருது. குறிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ஸ்டிடியூட், திருச்சியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் யூனிவர்சிட்டியுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் அண்டு பெங்களூர் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த 3 இன்ஸ்டியூட் ப்ளஸ் இஸ்ரோவுடைய மண் சார்ந்த சயின்டிஸ்ட் இவங்களாம் வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ஆராய்ச்சி செஞ்சு இது எப்படி மூணில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த சாயலை கொண்டு வருது அப்படிங்கிற பல்வேறு கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு வழியாக இங்கே இங்கிருந்து ஒரு 50 டன் அளவுக்கு இந்த பாறைகள், இது போன்ற பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது போன்ற பாறைகளை வந்து சுக்கு நூறாக நொறுக்கி மண்ணாக எடுத்து அந்த மண்ணை வந்து கிட்டத்தட்ட பல லாரிகளில் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவுக்கு இந்த மண்ணை எல்லாத்தையும் கொட்டி அந்த ஒரிஜினல் சந்திராயன் 2 இருக்கக்கூடிய ரோவர் பிரக்ஞான் ரோவர் அதை வந்து எப்படி நிலவில் லேண்ட் பண்ணால் ரியாலிட்டியாக லேண்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இதே மண் அமெரிக்காவில் வந்து வாங்கினா இந்த லூனார் சாயில், மூன் சாயில்னு சொல்லக்கூடிய இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. சில கம்பெனிகள் வந்து இதே மாதிரி தயாரிக்கிறாங்க. ஆனால் அது 1 கிலோவுடைய விலை வந்து $150. 1 கிலோ மண்ணுடைய விலை வந்து $150 அப்படிங்கிற பல 100 கோடி ரூபாய் தேவைப்படும் இந்த 50 டன் நிலவு மண்ணை வந்து வாங்குறதுக்கு. ஆனால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பூர் சயின்டிஸ்ட்லாம் இந்த மண்ணை வந்து வெறும் 10 லட்சம் ரூபாய் செலவில் வந்து ரெடி பண்ணி இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த மண்ணுக்கு வந்து பேட்டன்ட் உரிமையும் வந்து இஸ்ரோ வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா சந்திராயன் 3 அதுவும் வந்து அடுத்த வருஷம் கடைசியில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதற்காக மீண்டும் இந்த மண் வந்து தேவைப்படும். அதனால் இதுக்கு பேட்டன்ட் ரைட் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2000 ஆண்டு வந்து இங்கே பிளாட்டினம் கிடைக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்துச்சு. பெரிய பரபரப்பாக நியூஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு வந்து மாற்றம் வரப்போகுது. பிளாட்டினம் வந்து வெட்டி எடுக்கிறதுனால ஒட்டுமொத்த மினரலோட கேபிட்டலாக வந்து இந்த நாமக்கல் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நியூஸில் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் வந்து பண்ணாங்க. அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து இதற்காக தனியாக ஒரு குழு அமைச்சு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க. இதில் அந்தளவுக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு வந்து நினைக்கிறேன். அதனால் அப்படியே அது ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சித்தம்பூண்டி அனர்த்தோசைட் காம்ப்ளெக்ஸை பற்றி உங்களுக்கு எல்லா டீடெயிலும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சீ நல்ல வீடியோ ஷட்டா.